ஹைடா பாப்பா, என் காண்டாக்டில் இருக்கவங்க எல்லாம் செகண்ட் கேட்டுக்கோங்க. என் பெர்மிஷன் எல்லாமே என் நம்பரை ஷேர் பண்ணாதீங்க. நானும் பல தடவை வார்னிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் ஏதோ காமெடி பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ ஜோக் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்டு எல்லோரும் நம்பரை வந்து இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். இனிமேல் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். அந்த பொண்ணுக்கிட்ட என் நம்பர் உனக்கு யாருமா கொடுத்தாங்கன்னு கேட்டேன்னா கண்டிப்பாக வந்து கொடுத்தவோ சொல்லிவிடுவா உங்கள் பேரை. சொல்லிட்டானா நான் வந்து உங்களோட நம்பரை வந்து நான் எடுத்துகிட்டு போய் யூடியூப் சேனலில் போட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி இதுதான் என்னோடய பர்சனல் காண்டாக்ட் நம்பர். உங்கள் யாருக்காவது என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ அழகாக எடுத்து போட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஃபோன் வரும்போது பார்த்துக்கோங்க, சரிங்களா? நான் வந்து எப்படி உங்கள் ப்ரைவசிக்கு வந்து மரியாதை கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் நான் வெளியே ஷேர் பண்ணாமல் இருக்கணும், அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கும் வந்து ட்ரீட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா இருந்துட்டு இஷ்டத்துக்கு நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நானும் வந்து பல தடவை சொல்லியும் பார்த்துட்டேன், கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. டெலகிராம் குரூப்புக்கும் அதே தான் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் இருக்க உங்களுக்கும் அதே சொல்ல, இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். மூணு பேரும் வந்து நல்லா கேட்டுக்கோங்க. என் நம்பர், நிவி நம்பர், எங்கள் ரெண்டு பேர் நம்பர் யாராவது ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரை நாங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுவோம். இதுதான் எங்கள் பர்சனல் நம்பர்னு நாங்களும் வந்து இப்படி பண்ணுவோம். நீங்கள் என்ன எங்களுக்கு பண்ணுறீங்களோ அதையே நாங்களும் திரும்பி பண்ணிவிடுவோம். நீங்கள் கேட்கலாம், என்னக்கா இவ்வளோ ரூடாக பேசுகிறீங்கன்ட்டு. நீங்கள் யோசிக்கலாம், எப்படிக்கா இவ்வளோ ரூடாக பேசுகிறீங்க, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்கன்ட்டு. உங்களுக்கு தினமும் வந்து ஒரு 30 கால் 40 கால் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாருன்னே தெரியாது, அன்னோன் நம்பர்லேருந்து வரும்போது பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் பதில் சொன்னோம்ல, அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருந்துக்கிட்டு நாங்களும் பொண்ணுங்க தான், எங்களுக்கும் அம்மா அப்பாலாம் ஒரி பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் எங்களோட பர்சனல் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவீங்கன்னு பார்த்தோம், பட் புரிஞ்சிக்கல. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ இனிமேல் நாங்களும் அதை தான் பண்ண போகிறோம். வேறு எதுவும் சொல்கிறதுக்குல, அவ்வளோதான், பாய்.